ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற சிஸ்டம், லேப்டாப், ஏதாச்சும் ஃபைல்ஸ், போட்டோஸ் நீங்க டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்படி ரிகவரி பண்ணி எடுக்கிறது, அதை பத்தி பார்க்க போறோம். எது வரதாலும் ஓகே, அது மூவிஸ் வீடியோஸ் எது வரதாலும் ஓகே, அதே ஃபைல்ஸ் அப்படியே குவாலிட்டி குறையாம ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பென் டிரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். இது உண்மைதாங்க, நான் வந்து வித் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்க போறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்அவே பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷனா நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நான் வந்து கீ கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த கிவ்அவே எப்படி ஜாயின் பண்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். வீடியோ பார்க்கலாமா? நீங்க பாத்துட்டு தமிழ் சொல்ற டெக் சேனல் என்னோட பேர் ராஜன். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க. இந்த வீடியோக்கு கீழே விண்டோஸுக்கும் மேக்குக்கும் தனித்தனியா லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடும். உங்களுக்கு வந்து விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க, மேக் ஓஎஸ் அப்படின்னா மேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டயர் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ட் டேட்டா விண்டோஸ் டேட்டா ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிகவர் பண்ணிக்க போறோம். இந்த வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு பேசிக்கா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ரிகவரி பண்ணிக்க முடியும், மியூசிக் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், எல்லா ஃபைல்ஸும் நீங்க ரிகவரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பிசியில வந்து ஏதாச்சும் ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல உங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், எஸ்டி கார்டு, டிஜிட்டல் கேமரா, மீடியா பிளேயர், இந்த மாதிரி எதுல உங்களுக்கு ஃபைல்ஸ் ரிகவரி பண்ணணும் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி ரிகவரி பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இஎக்ஸ் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் உங்களோட சிஸ்டம் அல்லது லேப்டாப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு த்ரீ ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா அன்லாக் ஆப்பிள் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடி நீங்க அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதையும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையலா யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க செக் பண்ணி பாருங்க. பட் நான் இதை வந்து செக் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா நான் டேட்டாவை மட்டும் ரிகவரி பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் இதுதான், ஆல்ட் டேட்டா விண்டோஸ். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபைல்ஸ் ரிகவரி பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டத்தில் எங்கள் சிடிஇ எந்த டிஸ்கில் உங்களுக்கு ஃபைல்ஸ் ரிகவரி பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டெஸ்க் டாப் டாக்குமெண்ட் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன காலம் அப்படின்னு வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டி டிஸ்கை வந்து உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ணி காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவையும் இந்த ஒரு போட்டோவை நான் இப்போ டெலிட் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் முன்னால் தான் வச்சு டெலிட் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேராக ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தீங்கன்னா அதையும் டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். திரும்ப ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த டி டிஸ்கை செலக்ட் பண்ணுறேன், ஸ்கேன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்களே பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு. நம்ம வந்து செலக்ட் பண்ண டி டிஸ்கை பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுது. நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் டெலிட் பண்ணோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இப்போ ரிகவரி பண்ண போகுது. நீங்களே பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நான் டெலிட் பண்ணது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் இது இந்த டிஸ்கை வந்து ஸ்கேன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்களே பார்க்குறீங்க 9 நிமிஷம் காமிக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்னு இதில் உங்களுக்கு காமிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸ்கேன் ஆகி முடிஞ்ச அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க ஸ்கேன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரீ வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபைல் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளால போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரிகவரி பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB இருக்குது, எல்லாமே ரிகவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கிளிக் ஆகிடும். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ரிகவரி பண்ணிக்க போகிறேன். அதாவது இதை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த MP3 கிளிக் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா டி டிஸ்கில் டெலிட் பண்ண எல்லா வீடியோஸுமே இதில் வந்துடுது. நீங்களே பார்க்குறீங்க. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக டெலிட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நீங்களே பார்க்குறீங்க. எந்த டேட்டில் நான் டெலிட் பண்ண அப்படின்னு வந்துச்சு. இதோட MB பார்த்தீங்கன்னா 123 MB. நீங்களே பார்க்குறீங்க உங்கள் முன்னால் தான் டெலிட் பண்ணேன். பட் அதோட MB சைஸ் கூட அப்படியே குறையாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிகவரி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ மட்டும் டெலிட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த வீடியோவெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபோட்டோஸ் டேபுக்கு போகிறேன், JPG அதை கிளிக் பண்ணுறேன். டெலிட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் வரவே இல்லை, ஆனால் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னால் டெலிட் பண்ண டோட்டல் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிகவரி கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிகவரி பண்ணுற ஃபைல்ஸ் எந்த டிஸ்கில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ GB வந்துடும் அவ்வளோ GB பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க இப்போ எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்களே பார்க்குறீங்க ரிகவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் கிளிக் பண்ண அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இந்த ஃபைலை சேவ் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா டி டிஸ்க் நான் வந்து ரிகவரி பண்ண, அதனால் பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்களே பார்க்குறீங்க உங்களுக்கு மூணு ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு ஃபோல்டருக்குள்ளால தான் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் கிரியேட் ஆகும், அப்படி நீங்கள் எல்லா ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசைக்கிள் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஃபோல்டர் இருக்குது அதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாலே டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா கைஸ். நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காணல் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து நான் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோ இருந்தனால பார்த்தீங்கன்னா அந்த நான் டெல் பண்ண ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா கூடவே வந்திருக்கு பார்த்தீங்கனால தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா, இன்னும் இருக்குது வீடியோ பார்த்தீங்கனால தெரியும் நான் டெல் பண்ண வீடியோ வந்திருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாஸ் ஆகவே இல்லை, அப்படியே வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் முன்னால் டெல் பண்ண ஃபோட்டோஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் ஓப்பன் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2018 ரெண்டாவது மாதம் டெல் பண்ண ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருது, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் டெல் பண்ண ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியும். பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னால் டெல் பண்ண ஃபோட்டோஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் ரிகவரி பண்ண முடியலை. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாஃப்ட்வேர். அதோட ஃபைல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிவ்அவே பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் லைசன்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து டேட்டா ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிவ்அவேல சப்போஸ் வின் பண்ணலாம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிச்சிருக்கு, ஃபைல்ஸ் எல்லாமே சூப்பராக ரிகவரி பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் பை பண்ண அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இல்லை நான் வந்து கிவ்அவேல ஜாயின் பண்ணி வின் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிவ்அவேல எப்படி ஜாயின் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். நண்பா இந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணுற ரொம்பவே சிம்பிள் தான், நான் உங்களை கஷ்டம் படுத்த மாட்டேன். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிகவரி சாஃப்ட்வேர் உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு மறக்காம ஒரு நல்ல ஒரு கமெண்ட் கீழே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேண்டம் வெப்சைட் வச்சு நான் பிக் பண்ணி எடுப்பேன், ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பிக் பண்ணி எடுப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன், அப்புறம் என்னுடைய கமெண்ட்ஸ் அதில் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கா நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட இமெயில் ஐடி நான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் கீ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபுல் ஆக்டிவ் இருக்கணும். நான் வந்து அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணணும், மெயில் ஐடி கொடுத்துரும். இல்லை நம்மளுடைய வேர்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி இருக்கா தமிழ் சர்வர் @gmail.com அந்த இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மெயில் பண்ணலாம். உங்களோட இமெயில் ஐடி வாங்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கீ சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அதுக்கப்புறம் இந்த கீயை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் உள்ளார போய் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிவர் நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கிவ்அவேஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு இருக்கா. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூஸ்டப்பாக எனக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு தமிழ் சரோட் டெக் சேனல் என்னோட பிறகு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அசத்தமான வீடியோஸ் அதிகமாக. பை பாய்.